அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு செய்ய இருப்பது இந்த நண்டு குழம்பு தான். எப்படி செய்யலான்றது வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். வாங்க, கடைசி வரலாம் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது கம்மி தான் செஞ்சிருந்தேன்னா கமெண்ட் பண்ணி சொல்லுங்கப்பா. நீங்கள் எப்படி செய்கிறீங்க, இது எப்படி செஞ்சுருக்கன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நண்டு வச்சுருக்கேங்க, 1 கிலோ நண்டு. இது இன்றைக்கி நண்டு குழம்பு தான் செய்ய போகிறோம், கிரேவி மாதிரி செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இது எண்ணெய் எண்ணெய் சூடாக இருக்குது. இதில் இதில் வந்து எண்ணெயில் போட்டுருக்குறேன் நான். சால்ட்டு சேர்த்துக்கலாம், மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க. சால்ட்டு மஞ்சள் பொடி சேர்த்து இது நல்லா வதக்கிக்கலாம். இதில் தண்ணி விடுவோம், தண்ணி விடுற அளவுக்கு நம்ம கொஞ்சமாக வதக்கிக்கலாம். இது காலங்கெல்லாம் ஒடிச்சு நல்லா கழுவி வச்சுருக்கிறேன் நான். இது ஒன்று ஒன்று காலை இருக்குது பாருங்கள், அப்படியே முழுசாக செஞ்ச நண்டு ஒரு மாதிரியாக இருக்கும்னு நான் காலங்கெல்லாம் ஒடிச்சு போட்டு வச்சுருக்கிறேன். க்ளீன் பண்ணி கால் தனி, இது உடம்பு தனி மாதிரி பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கலாம் நம்ம எண்ணெயில். பாருங்கள், நம்ம மஞ்சள் பொடியும் சாட்டம் போட்டு வதக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து மஞ்சள் பொடி போட்டு கழுவோம் இல்லையா, சொல் தண்ணியில், அதே மாதிரி தான் இது. இதில் கொஞ்சம் வாசனை கூட போயிடும். இது நம்ம எண்ணெய் சேர்த்து வதக்கணும்னா வாசனை கூட கொஞ்சம் போயிடும் இதில் இருந்து. அதனால் நான் இப்படி வதக்கி குழம்பு செய்ய போகிறேன். இது எடுத்துடலாம், வேறு ஒரு கடை இது வச்சுக்கிறேன். இது 1 கிலோ இருக்குங்க நண்டு. அதுக்கு ஒரு மீடியம் சைஸு 3 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அதே சைடில் தக்காளி கூட நறுக்கி வச்சுருக்கேன். நம்ம இப்போ தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடையில், அதே கடையில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நம்ம வெங்காயம் போட்டு தாளிச்சிக்கலாம், ஃப்ரெஷ்டு வெங்காயம் போட்டுக்கலாம். வதக்கிக்கிட்டோம், வதக்கிக்கலாம் வெங்காயம். எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஊற்றிக்கோங்க, நம்ம கிரேவியில் வரணும் எண்ணெய் கடைசியாக. வெங்காயம் நல்லா வதக்கிட்டோம், வெங்காயம் வதங்கிச்சுங்க. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. வாசனை போகிற வரல நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம், தக்காளி சேர்த்து நல்லா வதங்க. தக்காளி மஞ்சள் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி சேர்த்தோன்னா நமக்கு தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். தக்காளி வதங்கிடுச்சு, நம்ம பொடிங்க சேர்த்துக்கலாம். மிளகாய் பொடி, மல்லிப்பொடி 1-2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மல்லிப்பொடி, மிளகாய் பொடி 1 ஸ்பூனு, மஞ்சள் பொடி 1 கொண்டு சேர்த்துக்கலாம். முதலே சேர்த்துருக்கேன் நான், 1 கொண்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து இது கரம் மசாலா சேர்க்குறேன், கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதையும் வதக்கிக்கலாம். மசாலா நல்லா வதங்கிச்சுப்பா, நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி சேர்த்துட்டு அப்புறமா நம்ம இதுலேயே உப்பு சேர்த்துருக்குறேன். கிரேவியில் உப்பு சேர்க்கல, உப்பு பார்த்து சேர்த்துக்கலாம். சால்ட்டு இது இதில் கொட்டிடலாம் கிரேவியில். இந்த நண்டு வந்து உன்ன கூட தண்ணி விடும். இது எப்படியே விட்டோன்னா நம்ம கிரேவியில் தண்ணி விடும். இது கிரேவியில் நல்லா சேர்த்துக்கலாம்ப்பா. உன்ன கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து சால்ட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். பார்த்து கம்மியாக இருந்துச்சுன்னா சால்ட்டு சேர்த்து கொதிக்க விடணும். சால்ட்டு இதில் கம்மியாக இருக்குது, இன்னும் சேர்த்துக்கலாம். சால்ட்டு நம்ம கிரேவிக்கான சால்ட்டு சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம இந்த குழம்பை கொதிக்க விடலாம். இது கொதி வந்ததுக்கப்புறம் சிம் ஆக்கிடுங்க, சிம்லேயே வேகட்டும். இது வெந்ததுக்கப்புறம் இது மூடி போட்டு விட்டுடலாம். இது பார்க்கலாங்க கிரேவி எப்படி இருக்குன்னு. இப்போ நடுவில் ஒரு தடவை நான் கலக்கிட்டேன், ஒரு 5 நிமிஷம் கழிச்சு, இப்போ 15 நிமிஷம் ஆச்சு. ஒன்று கூட இதில் தண்ணி விட்டுருக்கு பாருங்கள், நல்லா தண்ணி சுந்தர வரலையும். நான் சிம்மில் தான் வச்சுருக்கிறேன், சிம்லேயே வேகட்டும். இன்னும் இதுக்கு அரை மணி நேரம் ஆகுங்க தண்ணியெல்லாம் சுண்டுறதுக்கு. சிம்லேயே வச்சுருக்கிறேன் நான், ஹை ஃப்ளேம் வச்சில் இருக்கட்டும். அப்படியே ஒரு தடவை கலக்கி விடுறதுக்காக காமிப்பேன். நடுவில் நடுவில் நீங்கள் கலக்கி விட்டுட்டே இருங்க, ஒரு 8 நிமிஷம் ஆச்சுன்னா கலக்கி விடுங்க. சிம்லேயே வேகட்டும், இதை தண்ணி சுண்டதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், நம்ம கிரேவி ரெடி ஆகிட்டு. குழம்பு நண்டு குழம்பு, நம்ம கொத்தமல்லி தாளை தூவிடலாம். மல்லித்தாளை இது
தண்ணி நல்லா சுண்டிச்சு பாருங்க. குழம்பு நிறைய வச்சோம்னா அவ்வளோவா டேஸ்டாக இருக்காது இது. குழம்பு இந்த மாதிரி சுண்டன மாதிரி வச்சா தான் நல்லா டேஸ்டாக இருக்கும். அவ்வளோதான் நமக்கு நண்டு குழம்பு. நண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம மூடி போட்டு ஒரு 5-10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டோம்னா குழம்பு ரெடி ஆகிடும்.